டேய் நீ தான் ஜெராக்ஸ் எடுக்க வரவங்களோட பான் கார்டு வச்சு அவங்களுக்கே தெரியாம மோசடி பண்றோனா? சார் நானா அப்படி பண்றதில்ல சார். இங்க நிறைய பேர் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போறாங்க, யாருமே இப்படி சொல்றது இல்ல, நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்க. செஞ்ச தப்பை ஏன்டா ஒத்துக்கீங்க? சார் சார் சண்டை போடாம முதல்ல நான் என்ன சொல்றேன்றத பொறுமையா கேளுங்க. சொல்லுங்கக்கா அவருக்கு நல்லா. சார் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, நிறைய ஸ்கேமும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் பத்திரமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். இன்கேஸ் உங்கள் பேன் கார்டை வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எங்கள் அக்கௌண்ட் வச்சு இந்த பேங்க்குக்கு போயும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிபில்னு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதில் போய் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, மற்றது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. சார் ஏன் தேவையில்லாமல் வந்து இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க? சொல்லிட்டாங்கல்ல, போய் முடிஞ்சால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ண தான்டா போகிறேன். நல்ல வேலை வந்தீங்கக்கா, இல்லைன்னா என்ன ஆகுறது? எல்லா டைமும் என்னால் வந்து உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. பேன் கார்டை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த பிரச்சனையை நீயே சமாளிச்சிருக்கலாம். ஜெராக்ஸ் எடுக்கிற நான்லாம் எதுக்கா இதை தெரிஞ்சுக்கணும்? இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாற்று. இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற ஆதார் கார்டு பேன் கார்டை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. இப்போ ஆதார் கார்டு நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா மாஸ்கட் ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்குறாங்க, பேன் கார்டோ ஆதார் கார்டோ கேட்குறாங்கன்னா ஏன் கேட்குறீங்க, எதுக்கு கொடுக்கணும், நாங்கள் இதுக்கு அவசியம் தான், அது தான் ஆகணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் கொடுக்கணும். சும்மா நம்ம பாக்கெட்ல இருக்குன்றதுக்காக எடுத்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது, புரிஞ்சுதா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெங்களூர்ல வந்துட்டு 21 வயசு பையனோட பேன் கார்டை யூஸ் பண்ணி பெரிய ஸ்கேமே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேன் ஐடியை யூஸ் பண்ணி அவன் பேர்ல வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஷாப்புக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை யூஸ் பண்ணி இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அவனோட பேன் கார்டு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாத்தையுமே அந்த பையனுக்கு தெரியல. இவ்வளோ பணம் தான் போட்டோமா எடுத்தோமா, ஏன்னா டிரான்சாக்ஷன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் காமிக்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த பையனும் அவங்க ஃபேமிலியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இல்லாம மோசடி பண்ணுவாங்கக்கா. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. நீ அந்த பான் கார்டு எடு, இதுல என்னக்கா அப்படி இருக்கு? நீயே பார்த்து சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இதுல நம்ம பேரு, பான் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கையெழுத்து, போட்டோ இதானே இருக்கு. அங்க ஏதோ ஜிகிஜின்னு இருக்கு, என்னன்னு கேட்கலையே? ஆமா, இது என்னது? இது வந்து கவர்மெண்ட் பிளஸ் இன்கம் டாக்ஸோட ஹாலோகிராம். ஓ, ஹாலோகிராமா? அது மட்டும் இல்லை, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேன் கார்டும் இருக்குது. எப்படின்னா, தனிப்பட்ட நபருக்குன்னு ஒரு பேன் கார்டு, கம்பெனிஸ்க்கு தனியாக பேன் கார்டு, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனியான பேன் கார்டுலாம் இருக்குது. அப்போ நான் வச்சுருக்கிறது என்ன டைப் ஆஃப் பேன் கார்டு? ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஏன்னா அதில் ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் முதல்ல 3 இருக்கு இல்லையா, அது வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் 4th லெட்டர் என்ன இருக்குன்னு பாரு, பீன் இருக்கு. அந்த 4th லெட்டரை வச்சு தான் அது என்ன டைப் ஆஃப் பேன் கார்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீ சொன்னது பீன் இருக்கா, பி அப்படின்னா பர்சனல், அப்படின்னா இண்டிவிஜுவல் பேன் கார்டு அப்படின்னு அர்த்தம். இதுவே ஜி போட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட்னு அர்த்தம், இதுவே சி போட்டிருக்காங்க அப்படின்னா கம்பெனின்னு அர்த்தம், அப்படி இல்லை எல் போட்டிருக்காங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டின்னு அர்த்தம், இதுவே ஜே போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கேன் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், 4வது எழுத்து பீன் போட்டிருக்கு, அப்போ என்னோட பேன் கார்டு இண்டிவிஜுவல் பேன் கார்டா? ஆமாம், கரெக்ட். அப்புறம் இதில் 5வது எழுத்து கேன் போட்டிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பேரோட முதல் எழுத்து தான் அதில் போட்டிருப்பாங்க. ஆமாம், என் பேர் காளிதாஸ், அதான் கேன் போட்டிருக்கா. அப்புறம் கடைசி உள்ள அந்த 5 எழுத்துக்கு என்ன அர்த்தம்? நீ எந்த இடத்துல இருக்கியோ அதை பொறுத்து ஒரு கோடு கொடுத்துருவாங்க, மீதி எல்லாமே அதுதான். அப்போ பேன் நம்பருக்கு பின்னாடி இப்படிலாம் அர்த்தம் இருக்கா? ஆமாம் ஆமாம். முக்கியமாக இந்த பேன் கார்டை வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் தராங்க. 2 கம்பெனி இருக்காங்க, NSDL அப்புறம் வந்து UTIA DSL அப்படின்னு. இந்த 2 கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு கம்பெனி தான் நமக்கு இந்த கார்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆமாம், எதுக்கு இந்த பேன் கார்டை எல்லாரும் எடுக்கணும்? கவர்மெண்ட் எதுக்கு இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்குறாங்கன்னா, பேங்க்லேயும் சரி நீ வேலை செய்கிற இடத்துலையும் பேன் கார்டை கேட்பாங்க. உன் சேலரியை வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கும் நீ அது இப்போ ஃபர்தராக யூஸ் பண்ணுற அப்படின்னா இந்த பேன் கார்டு அவசியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து உன்னோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில், ஃபினான்ஷியல், நீ எவ்வளோ வாங்குற, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற, எங்கெங்கே எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற, இது எல்லாத்தையுமே வந்து இந்த பேன் கார்டு ஐடியை வச்சு ட்ராக் பண்ண முடியும். நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், என்ன செலவு பண்ணுறேன்னு அவங்க எதுக்கு ட்ராக் பண்ணணும்? ஆமாம், நீ எவ்வளோ செலவு பண்ணுற, உனக்கு எவ்வளோ இன்கம் வருது, வாங்குற கடனை ஒழுங்காக கட்டுறியா, இதெல்லாம் பொறுத்து தானே இன்கம் டேக்ஸ் உங்களால் ஃபைல் பண்ண முடியும், இன்கம் டேக்ஸும் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அந்த அதை வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பட்ஜெட்னு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு இதை மாற்றலாமா, 7 லட்சமே வச்சுக்கலாமா, இல்லை எக்கனாமி எப்படி இருக்குது, டவுனாக இருக்குன்னா குறைச்சிக்கலாமா, இல்லை அப்பா இருக்குன்னா இன்னும் ஏற்றிக்கலாமா அப்படின்றத வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிர்ணயம் பண்ணிப்பாங்க அவங்களே. நல்ல வேலை, நீங்கள் கொடுக்குற 10,000 ரூபா சம்பளத்துக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணுமோன்னு பயந்துட்டேன். வேலை செய்கிறது ஜெராக்ஸ் கடை, ஆனால் இது கூட உனக்கு தெரியல, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டே? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமா அந்த ஃபாரினர்ஸும் பான் கார்டு எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுமா? ஃபாரினர்ஸ் வந்து இங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து சில ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்களும் பான் கார்டு வாங்கிக்கலாம். என்ஆர்ஐஸ்லாம் இருக்காங்கல, அதாவது இங்க தான் பிறந்திருப்பாங்க ஆனா வாழ்றதுலாம் வந்து வெளிநாட்டுலயா இருக்கும், அவங்களும் வந்துட்டு பான் கார்டு வாங்கிக்கலாம். பரவாயில்லையே, அப்ப இந்தியன் எக்கனாமியே இந்த பான் கார்டை வச்சு தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட ஓவரா பேசாத, வேலையை பாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? குட் கொஸ்டின்.